வெற்றிகரமாக செய்யப்பட்டதற்கு முழுவதன் காரணம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் உறவுகள் தான். இந்த உறவுகளுக்கு நம்முடைய சங்கத்தை மிகப்பெரிய அளவில் வலுவான சங்கமாக ஆக்குவதற்கான அத்தனை உத்வேகம் அடைந்த நம்மிடம் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலேயே மிக வலுவான சங்கம் அரசு ஊழியர் சங்கம் எது என்று ஒரு நாள் கேள்வி கேட்டால், பொதுவெளியில் தமிழ்நாடு தேவேந்திர உள்ள மேலாளர் மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் தான் என்ற பதிலை பல அரசு ஊழியர்களிடம் நான் காதலில் கேட்க வேண்டும். அந்த நிலையை நான் உருவாக்க வேண்டும். அது மிகப்பெரிய விஷயமே அல்ல. நாம் ஒற்றுமையுடன் பல்வேறு வார்த்தை காலங்க மனக்கசப்புகள் இதெல்லாம் அடிக்கடி வந்து போகத்தான் செய்யும். ஏன்னா மனிதர்கள் தான் மனமாச்சரியங்களுக்கு இல்லாத மனமாச்சரியங்களே இல்லாத ஒரு தேர்தலுக்கு முன்பு நம்முடைய சங்கத்தினரை சந்திக்க வேண்டும். எப்ப எதற்காக பயத்தில் நீங்கள் நினைத்தால் நாங்கள் ஜெயிப்போம், நீங்கள் நினைத்தால் நாங்கள் தோற்போம், அது உங்கள் கையில் தான் இருந்தது என்ற ஒரு வலிமையான ஒற்றுமை மிகுந்த ஒரு கருத்தியலை நம் சங்கத்தின் மூலம் உருவாக்க வேண்டும். அதுதான் நம் சமூகத்திற்கு வருங்காலத்தில் நாம் செய்யக்கூடிய வலுவான பெருமையாகவும் ஒரு தன்னம்பிக்கை மிக்க சமூகமாக நம்முடைய எங்களுடைய யோசனை பரிமாற்ற சிந்தனை சங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் சங்கத்தினுடைய ஒற்றுமையாக கடைபிடித்து அண்ணன் காட்டி வழியை மாநில தலைமை கூட வரவேற்று அவர் சொன்ன அந்த நடவடிக்கை அவர்கள் நிச்சயமாக எடுக்கப்பட்டு சொல்லி அவர் காட்டிய அந்த நிதி சம்பந்தப்பட்ட விடயங்களையும் மாநில நிர்வாகம் முதன்முறையாக நிறைவேற்றி சொல்லி தமிழ்நாடு தேவேந்தர் கூட மத்திய மாநில உள்ளே ஒரு சங்கம் பதினெட்டு 2020 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தியாகி சமணியது போராளி தியாகியார் சேரனாருக்கு 3 கோடியில் மணிமண்டபம் கட்டவும் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தியாகியாருடைய பிறந்த தினமாகிய அக்டோபர் 19ஆம் தேதியை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு ஆணை பிறப்பித்த முத்தமிழர்களுடைய வழிவந்த அன்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திர கூட மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் வெற்றியார்ந்த பாராட்டுகளை உருவாக்கி கொண்டிருந்தது. இதற்கு துணை புரிந்த சமூக அமைப்புகள் சமூக பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தேவேந்திர கூட மத்திய மாநில சங்கம் வெற்றியார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை உருதாக்கி கொள்கிறது. மீண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 1931 வரைக்கும் பிற்பட்ட சமூகத்தில் இருந்த தேவேந்திர கூட மேலாளர்களை மீண்டும் தாழ்த்தப்பட்ட ஆதித்தாவோட சொல்லக்கூடிய பட்டியலுக்கு எழுந்து நீக்கி மீண்டும் எங்களை இதர பிற்பட்டவர்களில் உரிய கிட்டத்தட்ட 8% இடஒதுக்கீட்டுடன் எங்களை மீண்டும் பிற்பட்ட பட்டியலில் சேர்க்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும், நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர கூட மத்திய மாநில சங்கம் தீர்மானித்து முன்மொழிகிறது. அதை தமிழ்நாடுடைய முதலமைச்சருக்கு தொடர்ந்து கொண்டு செல்வோம். முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி இந்த மாநில நிர்வாக குழு வேண்டியிருப்பை கேட்டுக் கொள்கின்றது. அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் தஞ்சாவூரில் இருந்து வெங்கடாஜி. நிறைய உறவுகள் போனில் நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். மெயினாக சொல்ல போனால் திருநெல்வேலியிலேருந்து இல்லை சேரன்னார். ஆனால் அவங்க வந்து இங்கே தேடி தான் யாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு இருக்கட்டும். இந்த தமிழ்நாடு தேவேந்திர உள்ள மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் ஆரம்ப கட்டத்திலேருந்து வந்தாங்க. 2017 தஞ்சை பெரிய கோயிலில் பெரிய கோயில் மேற்கோம் இருக்கிற புல்தரையில் ஒரு 7-8 நபர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். அதில் ஈஸ்வர பண்டியன் இருந்தார், நானும் இருப்பேன். அதுக்கப்புறம் அது 5 மாவட்டங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி அப்படின்னு போனதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல போயிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் தலைவராக கொண்டு இந்த சங்கம் போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு பண்ண சில சூழ்ச்சிகளால் திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டத்தை அண்ணன் எஸ்பிஎஸ் அவர்கள் நடத்தினார்.
மெல்ல அம்பேத்கர் மண்டலத்தில் அந்த கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் பணம் கையில வந்தவங்க நம்ம ஆளுக்கு கை கால் புரியல. அவரு ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால அடுத்தது மறுபடியும் நாம ஒரு 6 மாசம் அந்த 1 வருஷம் கழிச்சு திருச்சி பெமினா ஹோட்டல்ல அண்ணன் எஸ்பிஎஸ் முயற்சியில மீண்டும் புத்துணர்ச்சி பண்ணி நம்ம அந்த சட்டத்தை கொடுத்து வந்தோம். இதுதான் கடந்து வந்த வரலாறு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அது மாதிரி மொத்தத்தில் ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து எஸ்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு கூட்ட எழுத்துக்குள்ள அவரோட கூட்டத்துல எல்லாம் அவர் என்ன பேசுறாங்க, என் தொற்கொள் கொடியின் உறவுகள் என்று தான் பேச ஆரம்பிப்பாரு. ஆனா இப்ப இந்த மீட்டிங்லாம் நம்ம கேட்க முடியல. அவரு இருக்கிற ஆளுக்கணுமே சரி ஓகே. 2017 ஆரம்பிச்சா இன்னைக்கு 2024 7 வருஷத்துல நம்ம சாதிச்சது எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லலாம். ஏன்னா நாங்களாம் ஒரு 2 வருஷமா கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் கோயம்புத்தூர் உறவுகள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்கன்னு உடனே கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு நம்ம தஞ்சை மாவட்டம் கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம முப்படை தளபதிகள் பிளேஸ் யுவராஜ் தாசில்தார் வரையும் அனுப்பி வச்சோம். அங்கே போனோடனே மறுபடியும் இது தங்கம் வந்து புத்துணர்வு பெற்றுச்சு, இனிமேல் இங்கே இருக்காது நம்ம நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனால் 7 வருஷத்துல இன்னும் நிறைய சாதிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம இப்போ இந்த ஒரு கட்டம்